வீப சொன்ன வணக்கம். இன்னைக்கு நம்ம வில்வ பழத்தில் இருக்கும் மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகணும். இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வில்வ பழத்தில் புரத சத்து, தாது உப்புகள், மாவு சத்து, சுண்ணாம்பு, இரும்பு மற்றும் கொழுப்பு சத்துக்கள் போன்றவை இருக்குது. மேலும் பாஸ்பரஸ், நியாசின் ஆகிய சத்துக்களும் இருக்கின்றன. சுவையாகவும் இருப்பதால் இதை அப்படியே சாப்பிடலாம். வயிற்றுப்போக்கு மற்றும் சீதப்பேதி ஆகியவற்றிற்கு வில்வப்பழம் மிகவும் சிறந்தது. பழத்திற்கு உள்ளிருக்கும் புல் போன்ற பசையை நல்லெண்ணெயில் ஊற வைத்து உடலில் தேய்த்து குளித்து வந்தால் சொறி, சிரங்கு போன்ற தோல் நோய்கள் கட்டுப்படும். தோல் பளபளப்பாகவும் இருக்கும். வில்வப்பழத்திலிருந்து ஜாம், பழச்சாறு, பழக்கூழ், பானங்கள், இனிப்புகள் போன்றவற்றை தயாரித்து பயன்படுத்தலாம். வில்வப்பழ விதைகளிலிருந்து வில்வ தைலம் என்ற எண்ணெயும் தயாரிக்கலாம். இது முடி வளர உதவும், காய்ச்சலை கட்டுப்படுத்தும், நெஞ்சு வலி மற்றும் மூச்சடைப்பு ஆகியவற்றை குணப்படுத்தும். வில்வ தளிரை வதக்கி சூட்டுடன் கண் இமைகளில் ஒற்றடம் வைக்க கண் வலி, கண் சிவப்பு, அரித்தல் குணமாகும். இதன் இலை காச நோயை தடுக்கும், தொத்து வியாதிகளை நீக்கும், வெட்டை நோயை குணமாகும், விஷ பாண்டு ரோகத்தை குணமாக்கும், பித்தத்தை போக்கும், வாந்தியை நிறுத்தும், உடல் வெப்பத்தை தணிக்கும், ஜன்னி துரங்களை போக்கும். இதன் பூ வாய் நாற்றத்தை போக்கும், விஷத்தை முறிக்கும், மலக்கட்டை ஒழிக்கும், நாக்கு புண்களை ஆற்றும், உடல் வலுவை கொடுக்கும், அழகையும் உடல் வன்மையும் உண்டு கொள்ளும். வில்வப்பழத்தின் ஓட்டை உடைத்து உச்சதையில் சர்க்கரை சேர்த்து ஒரு தேக்கரண்டியை கிண்டி உண்ணலாம். சில நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பித்த நோயை கண்டிக்கும். வாய்ப்புண், குடல்புண் போன்ற நோய்களை தீர்க்க வல்லது. சளி, தடிமன், மூக்கடைப்பு, கண் எரிச்சல் போன்றவற்றையும் குணமாக்கும் வில்வப்பழம். வில்வ வேரை நன்றாக பொடி செய்து தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து பசும் பாலுடன் தினசரி காலையில் குடித்தால் ஆண்மை அதிகரிக்கும். வில்வ மரத்தின் இலைகளுக்கு நுரையீரல் சம்பந்தமான நோய்களை தீர்க்கும் மருத்துவ குணம் உண்டு. நாள்பட்ட இருமல், சளி, நெஞ்சில் கவம் சேர்தல், ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு உள்ளானவர்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் ஆகாரம் சாப்பிடுவதற்கு முன்னர் 7-8 வில்வ இலைகளை நன்கு மென்று உட்கொண்டால் நல்ல குணம் தெரியும். செரிமான கோளாறுகள், வாயு தொல்லை போன்றவற்றையும் வில்வ இலைகள் உட்கொள்வதன் மூலம் கட்டுப்படும். இது போன்ற தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.